விழுப்புர மாவட்டம் செஞ்சியில் விபத்து வழக்கில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்யாததால் பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு செஞ்சி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி நீலவேணி என்பவர் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த வழக்கில் மூதாட்டி நீலவேணியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று செஞ்சி சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மூதாட்டி குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி 60 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் ஆத்திரமடைந்து பேருந்தின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஓராண்டு காலமாக செஞ்சி பகுதியில் அடிக்கடி அரசு பேருந்துகள் நீதிமன்ற ஊழியர்களால் ஜப்தி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.